இது கூத்தாண்டவர் கோயில். இந்த கோயிலில் சித்திரை மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இங்கே பார்த்தீங்கன்னா திருநங்கையில் ஒரு நாள் தாலி கட்டிப்பாங்க, மறுநாள் தாலி அறுத்துப்பாங்க. இங்கே திருநங்கையில் மட்டும் இல்லை, ஆண்களும் வந்து தாலி கட்டிப்பாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்காக தாலி கட்டிப்பாங்க. சில பேர் நான் வருஷ வருஷம் தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க, அதேமாதிரி வருஷ வருஷமும் வந்து தாலி கட்டிப்பாங்க. அந்த தாலி கட்டுறாங்களே திருநங்கைகளும் சரி அந்த ஆண்களும் சரி தாலி கட்டுறாங்களே, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாலியில் மஞ்சள் வச்சுருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாலியில் தங்கம் வச்சுருப்பாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ப 1 கிராம் 2 கிராம் வச்சுருப்பாங்க தங்கம். அதை மறுநாள் தாலி எடுக்கிறாங்களே, தாலி எடுக்கும்போது அதை கோவில் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சிருவாங்க. நான் 2 ஆண்கள்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன், அந்த பேட்டியை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அதனால ஒரு பக்தர் ஒருத்தர் தாலி கட்டி இருக்காரு, திருநங்கை மட்டும் கட்ட மாட்டாங்க, சில ஆண் பக்தரும் தாலி கட்டுவாங்க. அது ஒரு பக்தர் கட்டியிருக்காரு, என்ன வேண்டுதலாக கட்டியிருக்கீங்க சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு சத்தமா சொல்லுங்க. எங்க அப்பா வந்து உடம்பு முடியாம இருந்தாரு. உங்க அப்பா உடம்பு முடியாம இருந்தாரு. இப்போ எங்க தாத்தா வந்து வேண்டிக்கிட்டாங்க, என் பையனுக்கு சரியாயிடுச்சுனாடா, என் பையன் சாவர வரைக்கும் தாலி கட்டியா இருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வேண்டிக்கிட்டாரு. அதாவது உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாது, உங்க தாத்தா வேண்டிக்கிட்ட சாவர முடியும் என் பையனை கட்ட சொல்லுங்க. எங்க அப்பா உடனே நல்லா ஆயிட்டாரு. நல்லா ஆயிட்டு இப்ப அவரு சாவர வரைக்கும் தாலி கட்டி தான் இருந்தாரு. வருஷம் வருஷம் வந்து கட்டி பாருங்க. வருஷம் உங்க தாத்தா வேண்டதை உங்க அப்பா பின்பற்ற இப்ப நீங்க பண்ணுங்க.